ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தமிழால் தாகிர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் வந்து சாதாரணமாக தேய்ச்சோன்னா அதில் வந்து சத்து இருக்காது. நம்ம இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ், நான் சொல்கிற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடி உதிர்றது, பொடுகு தொல்லை இளநர எல்லாம் போயிடும். அதே மாதிரி வந்து முடியே வளராத வாழ்க்கையில் கூட முடி வளர்கிறதுக்கு எல்லா விதமான ஒரு இதுவும் இருக்குது. இதில் வந்து நான் வந்து சேர்க்க போகிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்டான ஐட்டம்ஸு. அதை வந்து நான் எப்படி எங்கள் வீட்டில் எண்ணெய் காய்ச்சறேன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வெந்தயம். நான் இதில் இந்த ஸ்பூனால் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கரிஞ்சிருக்கும், நீங்கள் கடையில் வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இது எள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் உருண்டு உருண்டு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். கரிஞ்சிருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து 3 ஸ்பூன் இதில் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து இது செம்பருத்தி பூவு, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது நான் நேற்று எடுத்து வச்சனால அப்படி இருக்குது. இது வந்து செம்பருத்தி இலை, இதுவும் உங்கள் எண்ணெய்க்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி. அதே மாதிரி மருதாணி இலை, அது ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இது வந்து வெட்டி வேறு. இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. எண்ணெயில் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். அதுக்கு இது வந்து கருவேப்பில கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எண்ணெய் நான் கம்மியாக பண்ணுறேன் அதுக்காண்டி. இது வந்து முருங்கையில், இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம எப்படி சாப்பிட்டா எவ்வளோ ஒரு இரும்பு சத்து அந்த மாதிரி எல்லா சத்தும் அயன் சத்து எல்லாம் இருக்கும், அதே மாதிரி தான் எண்ணெய் காய்ச்சி நம்ம தலையில் தேய்க்கும் போதும் அதே மாதிரி தான். இது வந்து வேப்பிலை. வேப்பிலை வந்து எப்பயுமே கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம தலையில் பொடுகு இந்த மாதிரி பெயின் தொல்லை ஈறு இந்த மாதிரி பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராமல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு வந்து ஒரு 20-25 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இது வந்து எப்படிப்பட்ட உதிர்ற முடியும் திரும்பி முளைக்கிற அளவுக்கு வளர்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டானது. வந்து சின்ன வெங்காயம் தான், நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா எப்படிப்பட்ட முடி வளரலன்றவங்களுக்கும் இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயத்தை சார் எடுத்து அதை தேய்ச்சிட்டே வாங்க, ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் கத்தாழை. கத்தாழையை வந்து நான் காலையில் நல்லா அறுத்துட்டு சுத்தம் பண்ணி 4 தடவை 5 தடவை கழுவிட்டு ஃபஸ்ட்டு அறுத்த உடனே வச்சிடணும், அதுலேருந்து ஒரு ஜெல்லு மாதிரி வரும். அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக வெட்டிடுங்க. ஒரு 5 டைம் கழுவிட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக வெட்டி இப்படி வச்சுருங்க. மூடி வைங்க, தட்டில் மூடி வச்சிங்கன்னா தான் அது வந்து எந்த ஒரு தூசியும் பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா தூசியெல்லாம் இழுக்கக்கூடியது. கத்தாழை எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எப்படி எண்ணெய் தயாரிக்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெந்தயம் இந்த கரிஞ்சீரகத்தை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா எண்ணெயில் ஊறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சில பேர் வந்து இந்த காய்ச்சின இந்த இலைங்களோட அப்படியே வடிகட்டிடுவாங்க, அந்த மாதிரி செஞ்சால் அதோடய சத்து அதில் படாது. அதனால் நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த உரலில் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டுத்தையும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எண்ணெயில் காய்ச்சலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம இதை பாருங்கள், நம்ம தட்டி வச்சுருக்கோம். நீங்கள் அப்படி இது வந்து உரலில் தட்ட முடியலன்னா நீங்கள் மிக்சியில் வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க, இல்லைனா நைஸாகவும் பொடி பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இது வந்து எண்ணெய் சூடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வெந்தயம் கரிஞ்சீரகத்தை பற்றி பார்க்கலாம். வெந்தயம் வந்து அயன், பொட்டாசியம், சோடியம், நிக்கோடியம், எல்லா கால்சியம், நிக்கோடியம், அமிலம், வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது வெந்தயத்தில். அதுவும் இல்லாமல் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. அதேமாரி கரிஞ்சீரகத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வைட்டமின் ஏபிசி, Omega-3, 6 எல்லாமே இருக்குது. பொடுகு தொல்லையே போயிடும் உங்களுக்கு வந்து. எவ்வளோ எப்படிப்பட்ட இளநரையாக இருந்தாலும் சரி, முடி உதிர்வையும் தடுத்து முடி வளரக்கூடிய ஆற்றல் வந்து கரிஞ்சீரகத்துக்கு இருக்குது. நம்ம கரிஞ்சீரகத்தை வந்து மரணத்தை மட்டும்தான் தவிர்க்க முடியாது, மற்றபடி எல்லா உடம்பு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கரிஞ்சீரகம். இதில் நம்ம போடுறது எல்லாமே அப்படி தான், மருதாணி குளிர்ச்சி, வெட்டி வேர் குளிர்ச்சி. நம்ம சூடு வந்து கம்மியானாலே நம்ம முடி கொட்டுறதெல்லாம் சரியாயிடும்.
இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு, சூடு நல்லா ஹீட் வருது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒன்று ஒன்றா போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை காஞ்சிருச்சு, ரொம்ப கொதிக்க வேணாம், ஃபஸ்ட்டு இது போட்டுடலாம். வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் போட்டிருக்கோம். அப்புறம் வெட்டிவேர் இலைங்க போடும்போது கொஞ்சம் நவுந்துக்கோங்க, ஏன்னா படப்படன்னு தெரிக்கும். தெரிக்கும் போது மேலே பட்டுக்காமல் மற்றபடி போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா இலையும் ஒவ்வொரு கை எடுத்துருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் அமைக்க விடுங்க. இந்த மேலே இருக்க இலையெல்லாம் கருவேப்பிலை தான் ரொம்ப வெடிக்கும், இருந்தாலும் குழந்தைங்களை வச்சுட்டு செய்யாதீங்க. இப்போ வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் வந்து நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது என்கிட்ட இல்லை நெல்லிக்காய். அப்புறம் நெல்லிக்காய் கரிசலாங்கண்ணி எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் கரிசலாங்கண்ணியில் வந்து எல்லோ கலரில் பூ பூக்கும், அது போடாதீங்க. வெள்ளை கலர் பூ இருக்கும் அது போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம இந்த வந்து கத்தாழை இது எல்லாமே நம்ம குளிர்ச்சி உடம்பை வந்து ரொம்ப குளுமையாக வச்சுக்கும். பாருங்க இந்த கலர்லாம் அந்த பச்சை இலையெல்லாம் வந்து நல்லா இதாகட்டும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி வந்து சீயக்காய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு ரொம்ப ஸ்மெல் உள்ள ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க, முடிக்கி ரொம்ப ரொம்ப கெடுதல். மைல்டாக இருக்கிற ஸ்மெல் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு ஒன்றும் பண்ண வேணாம், தலையில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா இந்த செம்பருத்தி இலையை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தலையில் தடவுனீங்கனாலே நல்லா ஷாம்பு மாதிரி நுர வரும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வாசம் அடிக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த இதெல்லாம் அப்படியே முறு முறுன்னு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து இந்த மருதாணி வந்து ஏற்கனவே அரைச்சி காய வச்சுருக்கேன் அந்த இதை, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா. நம்ம ஆல்ரெடி மருதாணி இலை போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 24 hours வந்து விட்டுருங்க, இல்லைன்னா 48 hours விட்டுருங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இது எண்ணெயிலே ஊறுதோ இதெல்லாமே அப்போ தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜல்லடை இருந்துச்சுன்னா இதில் எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஆறினோன்னே கையை வச்சு அமுக்கி பண்ணுங்கள், ரெண்டு நாளைக்கு தொடாதீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீடியோக்காக நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். அந்த ஆயிலை இது வந்து ஆல்ரெடி நான் செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து முடியில் வந்து தேய்ச்சிங்கன்னா நல்லா அந்த முடி வளர்கிற அந்த இதிலெல்லாம் தேய்ங்க, நல்லா நல்லா ஆழமாக தேய்ச்சி மசாஜ் லைட்டாக கொடுத்தீங்கன்னா தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் அந்த இலையெல்லாம் வந்து இந்த அளவுக்கு முருகணும், அவ்வளோ அப்படி பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சிக்க எடுத்துகிட்டு முடி இது பண்ணிவிட்டு ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வைக்கிறீங்கன்னா நல்லா முடியை பின்னி விட்ருங்க. இது மாதிரியே செஞ்சுட்டு வாங்க, ஒரு 2 weeks இல்லைனா 3 weeks உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தமிழா தகரா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்பா.